இந்தியா டர்ன்ஸ் பிங்க் என்ற, அது வேற கேட்குமா? பரவாயில்ல. இந்தியா டர்ன்ஸ் பிங்க் என்ற தன்னார்வ அமைப்பு நடத்தக்கூடிய இந்த பிங்க்டோபர், அதாவது அக்டோபர் மாதமே மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக உலகம் முழுக்க அனுசரிக்கப்படுகிறது. இதில் இந்த மாதம் முழுக்க சென்னையில் நம்மளுடைய சென்னை விமான நிலையத்தில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் கல்யாண்மை அவங்க குழுவும் இணைந்து இந்தியா டர்ன்ஸ் பிங்க் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதம் முழுக்க இதற்கான ஒரு விழிப்புணர்வு முகாம் போல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து இவங்க வருடக்கணக்காக செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த மார்பக புற்றுநோய் பற்றி நிறைய விழிப்புணர்வு சென்னை போன்ற பெருநகரங்கள் இருந்தாலும் கிராமப்புறங்கள் அவ்வளவா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதற்கான முயற்சியாக இன்றைக்கி இதை வந்து 10 பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஊர் பக்கம் போனாங்கன்னா அவங்க ஒரு 10 பேர் அதை தெரியப்படுத்துவாங்கன்றதுனால தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறோம். குறிப்பாக மரபணு மூலமாக மார்பக புற்றுநோய் வருது, அதுக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்ம உணவு பழக்க முறையும் நம்ம மாற்றி கொண்டோம் என்றாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த கேன்சர் ரிஸ்க்கை வந்து கண்டிப்பாக அது குறைக்கக்கூடும். இயற்கையாக விளைவிக்கக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிடணும். அதே சமயம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மருந்து போட்டு காய்கறிகள் வளருது. மருந்து போடப்பட்டு தான் நம்மளுடைய இறைச்சிகளோ இல்லை பால் எல்லாமே மருந்து மூலமாக தான் கிடைக்குது. இதையெல்லாம் நம்ம குறைக்கணும். நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைக்கு திரும்ப வேண்டும் என்பது ஒரு முக்கியமான வேண்டுகோள். அதே போல் பெண்களுக்கான முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, மாதம் ஒரு முறையோ இல்லை 2 மாதங்களுக்கு ஒரு முறையோ சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்பது ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். இது வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு மருத்துவமனையோ எந்த ஒரு மருத்துவருடைய உதவி தேவையில்லை. இது தானாகவே அவர் அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். படித்தவங்கள்லேருந்து இல்லை கிராமப்புற பெண்களோ இல்லை சின்ன வயசு பெரிய வயசு எந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் இதை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்வதன் மூலம் இதை கண்டிப்பாக காப்பாற்றலாம். ஏன்னா 1.5 லட்சம் பேர் வருடத்திற்கு 1.5 லட்சம் பெண்களுக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய் வருதுன்னு நம்மளுடைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதில் 76,000 பேர் கண்டே பிடிக்கிறது இல்லை, கடைசி ஸ்டேஜில் தான் கண்டுபிடிச்சி 76,000 பெண்களை வந்து நம்ம வருடாவது இழக்கிறோம் மார்பக புற்றுநோய்க்காக. இது வந்து மிக சாதாரணமாக தடுத்து விடலாம், கண்டிப்பாக இதை தடுக்க முடியும். தேவையில்லாத மரணங்கள் இதை நாம் தடுத்து விட முடியும். சுய பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமே இதை தடுக்க முடியும். 2025க்குள்ளே நம்ம இதை கொண்டு வரலனா இன்னும் நிறைய பெண்களை இழப்போம் என்பது தான் இந்த ஆராய்ச்சி கூறுகிறது. ஆகையால் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அதிகம் தேவைப்படுகிறது. நகரங்களில் மட்டுமல்ல கிராமப்புறங்களிலும் தேவை. இதெல்லாம் சேர்ந்து எல்லோரும் செய்ய வேண்டும் என்பது தான் எல்லோருடைய வேண்டுகோள். நன்றி. Thank you.